மிராக்கிள்ஸ் வியூவர். நான் உங்கள் மெட்ராஸ் ஜானி பேசுகிறேன். பென்சிலில் கூட ஒரு கலர் கலராக இருந்தால் நீங்கள் அரசியலாக போகணும், அது அரசியலாக தான் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து தமிழர்களான ஒரு கதை தான் இது, அரசியல்லாம் கிடையாது. ஆனால் கிளைமேக்ஸ் இப்படி வைப்பார்னு எனக்கே தெரியாது. கிளைமேக்ஸ் நான் நடிக்கும் போது தான் எனக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் இருக்குது. அது எப்படி ரிவீல் ஆக போகிறது தெரியல எனக்கு. இது இருக்கும் ரகுவரன் சார் அளவுக்கு கேரக்டர் இல்லைன்னா இங்கே தேவைப்படல. இது வந்து ஒரு லைஃபான ஒரு படம் தான். ஹாய் இந்தியா கில்ஸ் வியூவர், நான் உங்கள் மெட்ராஸ் ஜானி பேசுகிறேன். இப்போ வந்து கபாலியில் டைகராக பார்க்குறீங்க. என்னோடய பேர் ஹரி. இல்லை ஆக்சுவலாக அப்படி பேசுகிறவங்க முக்கால்வாசி பேர் படம் பார்க்கல தான் நினைக்கிறேன். படம் பார்க்காம தான் முக்கால்வாசி பேர் அப்படி பேசுகிறாங்க. படம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு அரசியலும் இருக்காது. நான் ஷூட் பண்ணுறதே வந்து நிறைய பேர் வந்து அவங்களே என்னென்னோ பேசிக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட மைண்ட் செட்டாக தான் இருக்குது. நீங்கள் அரசியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலை தான் பார்க்கலாம். இதை ஒன்று ஒரு பென்சிலில் கூட ஒரு கலர் கலராக இருந்தால் நீங்கள் அரசியலாக போகணும், அது அரசியலை தான் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து தமிழர்களான ஒரு கதை தான் இது, அரசியல்லாம் கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் வந்து அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக் எல்லாமே இந்த பறவையை வந்து பறக்க விடணும், அதுதான் அதோட குணமே. அதெல்லாம் வந்து என்ன அரசியல் இருக்காது, அதில் ஒரு அரசியலும் கிடையாது. உங்கள் அரசியல் உங்கள் பார்வையில் தெரிஞ்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் அரசியலாக எடுத்துக்கோங்க, பிரச்சனையும் கிடையாது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாருமே அது ரெடியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இல்லை மச்சி, இந்த மாதிரி நேரத்துலலாம் தைரியமாக இருக்கணும். இதா கவலைப்படாத, நாங்கிறேன் மச்சி. இல்லை பார், நாளைக்கே போகிறோம், அந்த பொண்ணை உனக்கு முடிகிறோம். ஏய் வாடா. இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கிறது தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் வந்து என்ன கொண்டுதான் வச்சுக்கலாம். அதான் சூப்பராக இருக்கும், எனக்கும் அதான். போலீஸ் வந்து உங்கள்கிட்ட தான் சொல்லி. ஆமாம், அது ஏன்னா கண்டென்ட்டாகவே நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா நார்மலான ரஜினி சார் படமே கிடையாது இது. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் கபாலி வந்து ஒரு ஒரு லைஃப், மலேசியனோட ஒரு கபாலியோட லைஃப் அது. ஸோ வந்து அங்கே இருக்கிற அந்த அவர் நண்டு கதை சொல்லுவார் நடுவில், அந்த நண்டு ஒன்று பிடிக்கும், அது மேலே ஏறி வரும்போது பேக்கில் நண்டு பிடிச்சி வலிக்கும், அதான் நம்ம ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் தமிழர்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்டு தான் நான் அந்த படத்தில். யாருன்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லை நான் ரஜினி சார் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ரஜினி சாரை காப்பாற்று அவர் ஃபுட்டெல்லாம் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதோ அந்த பறவை போல பாட வேண்டும். ஏ மச்சான், அப்பா பிளாக் ரோஸ் வாங்கிட்டு வர சொன்னா, மாந்துட்டா. நீ போயினே இருக்கியா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ போயினு. கபாலி வந்து ஸ்டோரிலாம் யாருக்குமே சொல்ல, தலைவரை தவிர வேற யாருக்கும் கபாலி ஸ்டோரிலாம் தெரியாது. ஏன்னா ஒரு ஷார்ட் டைமில் ரஞ்சித் சாருக்கு ஒரு நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் தான், எங்கள் எல்லாருக்குமே நடந்த ஒரு பெரிய விஷயம் தான் கபாலி நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் எங்களுக்கு என்னன்னு தெரியாமே போய் அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்பாட்டில் சொல்லுவார், இதுதான் இதான் விஷயம் சொல்லிட்டு நாங்கள் அப்படி பண்ணுவோம். ஆனால் கிளைமேக்ஸ் இப்படி வைப்பார்னு எனக்கே தெரியாது. கிளைமேக்ஸ் நான் நடிக்கும் போது தான் எனக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் இருக்குது. அது எப்படி ரிவீல் ஆக போகிறது தெரியல எனக்கு. இது இருக்கும் ஒரு பையன் கூட போச்சு, பாய் பாய் ஃப்ரெண்டா, பார்த்து தானே, நீ சொல் தானே, நான் கிட்டுறேன். இல்லை செகண்ட் பார்ட் வருமானு தெரியல, அது அப்படி தான் போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. இந்த பாகுபலியும் இதையும் போட்டு கட்டப்பண கொண்டது யார், எதுக்கு கபாலியை கொண்டது அது தெரியல. ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் படம் அழகாக முழுசாக பார்த்தீங்கன்னா வந்து கபாலியை உங்களுக்கு நீட்டாக அது புரியும். ரகுவரன் சார் அளவுக்கு கேரக்டர் இல்லைன்னா இங்கே தேவைப்படல. இது வந்து ஒரு லைஃபான ஒரு படம் தான். நம்ம கமர்ஷியலாக அவர் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போனால் போட்டுருக்கலாம், ஒரு பிரகாஷ் ராஜ் சாரோ இல்லை எங்கள் டீம்லேயே ஒரு வில்லத்தனமாக போட்டுருக்கலாம். ஆனால் இது ஒரு நீட்டான ஒரு லைவான ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு சொல்கிறத விட கேங்ஸ்டரோட லைஃப் ஆஃப்டர் ஒரு ப்ரிசன்லேருந்து வெளில வந்தோடனே ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும், அவங்களுக்கான ஒரு லவ் இருக்கும் கண்டிப்பாக, அவங்களுக்கான ஃபேமிலி இருக்குத ஒரு நீட்டாக எடுத்துருக்கிற மூவி தான். நம்ம கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக தான். கேங்ஸ்டரோட லைஃப் மூவி இது, கேங்ஸ்டர் மூவி கிடையாது. டார்ச் டவுன்ல ரியல் மெட்ராஸ் பா வேசர் படில. மலேசிய தமிழர்கள் முக்காசி பேர் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. நார்மலாக நம்மளோட தமிழ் பேர் தான், ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் டைகர்ன்ற ஜானின்றது வந்து தலைவரோட இன்னொன்று படம் பேர், பெரிய படம். டைகரும் வந்து தலைவரோட ஒரு படம் பேர்.
சரி மேபி அப்படி ரியாக்ட் ஆகலாம். டைகர் இந்த அரசியல்லாம் ஒன்றுமே தெரியல. கொல்லி வாய்ப்பைகளும் நான் ஒரு பேய பார்த்து பயந்துருக்கேன். நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலேசியன் மாதிரி கொஞ்சம் வாக்கு, அந்த பசங்க அப்படி தான் இருப்பானுங்க, ரொம்ப ஆட்டிடியூடாக ஃபாஸ்ட் துரு துருன்னு இருப்பானுங்க. ஒரு மாதிரி சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி தான் இருப்பானுங்க அங்கே. ஸோ அந்த டாட்டூ விஷயம்லாம் நான் ஒர்க் பண்ணேன். என்னோட கையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க டாட்டு வர மாதிரி இருக்கும், என்னோடய கையில் வந்து பாப் மாலியோட டாட்டு இருக்கும். அந்த ட்ரக்கான ஒரு பாப் மாலி வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு பையன் இவன், அதுவும் ட்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரக்ஸ் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது என்னோட நம்பர்கள் இருக்கும் இந்த டேட்டூவில். கேப் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், கேப் ட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணுவேன் நான் படத்தில். ஆனால் அது ஓரளவுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க ஷார்ட் பாயா, சில ஷார்ட்லாம் காட்ட முடியல. இது இதுக்காக அது மட்டும் தான் ஒர்க் பண்ணேன் நான். போண்டா சாரமச்சி, என்னால் சாப்பிட முடியல மச்சி. நீங்கள் வெயிட் பண்ணிரு, நான் போய் சைக்கிள் எடுத்து வந்துடுறேன், நம்ம சேர்ந்து போகலாம். ம் ஆ இல்லை, இது வரைக்குமே நான் சூஸ் பண்ணி எதுவுமே நடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் அதுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் நான் சூஸ் பண்ணிலாம் இது வரைக்கும் இப்படி தான் சூஸ் பண்ணி கேரக்டர் பண்ணணும்னு பண்ணலை. எனக்கு கொடுத்த ஒர்க்கு, எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் அதுக்குள்ளே என்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒர்க்காக பண்ண முடியும், தெரியலன்னா நான் அவங்ககிட்டே கேட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். மெட்ராஸ் ஜானி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு செமையான ஒரு ஒர்க்கு தான் அது. ஆனால் கபாலி டைகர் வந்து இவ்வளோ வருஷம் பெரிய ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் வந்து ரஜினி சார் படம் மட்டுமே தான். பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாது ஜானி அளவுக்குலாம். காசுலாம் இல்லனா தான பொருள் உனக்கு டபுள் இன்ஜின் மண்ணலி பம்பனா ஜெயகா வா 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 வாளோலி அம்மா உன் என்ன கலர் கருப்பு கலர் ஜானா பிளாக் மார்க்கெட் டவுன் பா நீங்க டி பேரட் கிரீன்ல டார்க் சிட்ல வச்சு வச்சீங்க ரெண்டு சி நான் புரியலையா தமிழ்ல சொல்லிட்டா நீங்க டி கீக்கிங் கத்து பா கிளி கிளி பச்சல பீ மஞ்சள் லைன் பாம்பு வச்சு வச்சீங்க ரெண்டு சி தீர்லாம் குட்டை ஜானி. இல்லை பேசிக்காக அந்த மாதிரி படம் பார்த்து சில கேரக்டர்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. படம் வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இந்த உலக மூவிலாம் சினிமாலாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். மேபி அது எனக்கு கரெக்ட் தப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதுக்காக பார்த்தீங்கன்னா. ஆனால் எனக்கு அதை பார்த்தேன்னா அந்த கேரக்டர் மாதிரி நான் நடிக்கணும்னு அட்மையர் ஆகும், ஏன்னா நான் பேசிக்கலாக ஒரு தேட்டர் மைம்லாம் பண்ணி தான் ஒரு ஆள். ஸோ பார்த்து பார்த்து பண்ணும்போது எனக்கு அப்படியே அது இன்ஸ்பயர் ஆகும்ன்றதால நான் பொதுவாகவே இந்த மாதிரி இவங்கள மாதிரி பண்ணணும் அவங்கள மாதிரி பண்ணணுன்ட்டு இல்லாமல் அந்த ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டருக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிப்பேன், அவ்வளோதான். பெரிய ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்லை மைம் ஆக்சுவலாக நம்ம ஊரில் டெவலப் பண்ணுறதுக்கு தெரியல, கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்ம ஊரில் வந்து மைம்ன்றது ப்ராப்பரெல்லாம் கிடையாது சென்னையை பொறுத்தவரைக்கும். நார்த் சைடில் ஓரளவுக்கு இருக்குது. நம்ம ஊரில் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேருந்து தான் நானும் பண்ணி மைம் பண்ணேன். ஆனால் அது வந்து ஒரு சின்ன லெவலாக தான் இருக்குது, அது பெரிய லெவலாக எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முயற்சிகள்லாம் அதுவும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ப்ராப்பரான கமர்ஷியலாக இல்லாமல் ப்ராப்பரான ஒரு மைமாட்டிக்கு ஆர்ட் ஃபார்மாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் ஒரு விருப்பம். ஸோ நம்ம ஊரில் கம்மியாக தான் இருக்குது மைமோட. அப்கமிங் அண்ணனுக்கு ஜெயின் ஒரு படம், தினேஷ் நவனானு ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் யாக்கை ஒர்க் பண்ணோம், ஏவன் சங்கராஜா மியூசிக் கிருஷ்ணா அவரதுல. அப்புறம் நான் ஒரு நாலு பேர் லீடில் ஒரு தேவதாஸ் பிரதர்ஸ்னு முடிச்சு ஒரு நான் ஒரு தனியாக ஒரு போர்ஷனில் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ் இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த இன்டர்வியூ எனக்கும். சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். Thank you.